ஹாய், வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வீடியோவில் பேச போகிறேன். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து ஃபோட்டோஸ் மெச் பண்ணிட்டேன். ஹேர் ஒர்க் பண்ணுறதுக்காக தான் தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன் மறுபடியும். ஏன்னா நிறைய கேள்விகள் வந்து ஹேர் பற்றியே கேட்டிருக்கீங்க, அதனால் ஹேர் ஒர்க் அவுட் பண்ணுற பார்க்குறதுக்காக தான் ஆல்ரெடி ஸ்மெச் பண்ணிட்டேன். ஹேர் ஒர்க் பண்ணி இது வந்து ப்ரெஷ்ஷாலே ஹேர் வரைகிறது, வேக்கம் பேடில் யூஸ் பண்ணி வரைகிறது, டீட்டெயிலாக போட்டிருக்கேன். உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தால் கேளுங்க, கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நான் ஹேர் வரைகிறதுக்கு த்ரீடர் ப்ரெஷ் எடுத்து ஸ்ட்ரென்த்தி 75 வச்சு பண்ணுறேன். பாருங்க, நம்ம ஒர்க் பண்ணும்போது ஐப்ரோவில் ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன் ஃபஸ்ட் ஒர்க்கு. அந்த ஐப்ரோவில் ஸ்டார்ட் பண்ணும்போது ஐப்ரோ என்ன ஷேப்பில் இருக்கோ அந்த ஷேப்பில் தான் நான் ஆரம்பிப்பேன். இது நார்மல் ப்ரெஷ், த்ரீ டாட் ப்ரெஷ் வச்சு தான் பண்ணியிருக்கேன். 75 to 80 இதான் ஸ்ட்ரென்த் நான் இருப்பேன். தேவைக்கேற்ற மாதிரி ஹேர் ஹேர் இருக்கிறது உங்களுக்கு தெரியும், அது ஒரு ஷேப் என்னவோ அவ்வளோதான். சிம்பிளான விஷயந்தான். இதை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஸ்ட்ரோக் பாத் போடலாம், அப்படின்னா டைரெக்டாக ப்ரெஷ் யூஸ் பண்ணி வேக்கம் பேடில் ஹேர் வரையலாம். நான் வேக்கம் பேடில் ஹேர் வரைய போகிறேன். இப்போது ஜஸ்ட் த்ரீ டாட் ப்ரெஷ் வச்சு ஹேரோட பேசிக்கான ஒர்க் தான் பண்ணுறேன். பார்த்துங்க, அதிகமாக ஸ்பீடாக பண்ணலை, நார்மல் ஸ்பீடு என்ன பண்ணணும் அது மட்டும் தான் வீடியோ எடுத்திருக்கேன் உங்களுக்காக. இங்கே வந்து மீசை வரையணும். மீசை வரையும்போது அது ஜஸ்ட் என்ன பண்ணிட்டேன், இப்போ த்ரீ டாட் ப்ரெஷ் வச்சு லைட்டாக கரெக்ட் பண்ணுறேன். ஸ்ட்ரென்த் அதிகமாகச்சு, ஷேப் தெரியணுன்றதுக்காக தான் நான் மீசை வரையும்போது மட்டும் மீசையும் அந்த மீசிங் மாதிரி ஏரியாவும் ரெண்டும் மெர்ச்சாத மாதிரி தான் வரைவேன் நான். ஏன்னா டிஃப்ரென்ஸ் தெரியக்கூடாது, தனியாக தெரியக்கூடாது. அதுக்காக அது ஸ்கின்னோட மெர்ச்சாகிற மாதிரி தான் அந்த மீசை வந்து பார்க்குறது கொஞ்சம் நேச்சுரலாக இருக்கும். அன்பா, நான் எனக்கு தெரிஞ்சு தான் சொல்கிறேன், நான் வரைகிறத மட்டும் தான் பேசுகிறேன். அப்படி தான் நான் வரைவேன். சில பேர் மீசை வரைய தனியாகவே தெரியும், எல்லா பிளாக் டாட் அடிச்சுட்டு ஸ்ட்ரோக் போட்டு விட்டுருவாங்க. நான் அப்படி இல்லை, நான் நார்மலாக பேசிக்காக என்ன பண்ணுவேன், வரைகிறது த்ரீ டாட் ப்ரெஷ் வச்சு வரைஞ்சிட்டு அதுக்கப்புறம் தான் ஸ்ட்ரோக்கோ அடுத்து பேரில் வரைகிறதா அப்படி தான் பண்ணுவேன். அப்படி தான் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸ்ட்ரென்த் நான் ஓப்பனாக தான் வச்சுருக்கேன். எதோ நான் டேப் அடிக்கலை, மறைக்கலை, எல்லாம் ஓப்பனாக தான் இருக்குது. ஸ்பீடும் கிடையாது. உங்களால் நான் மேக்ஸிமம் டவுட் கேட்காத அளவுக்கு ஒர்க் இதில் இருக்கும். தெரிஞ்சிட்டு தேவைன்னா யூஸ் பண்ணிக்க. அந்த ஷேப் ஏற்ற மாதிரி தான் வரையணும். ஜஸ்ட் கொஞ்சம் ஸ்பீடாக தான் வரைகிறேன், ஏன்னா 20 மினிட்ஸ் மேலே யாரும் வீடியோ பார்க்க மாட்டீங்க. இதே 20 மினிட்ஸ் பார்த்து ஸ்கிப் பண்ணி தான் பார்ப்பீங்க. அதுக்குள்ளே நம்ம சொல்ல வேண்டிய கருத்து அட்லீஸ்ட் கொஞ்சம் 10% ரீச் ஆகுன்றதுக்காக தான் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பண்ணியிருக்கேன். நான் ஒர்க் பண்ணும்போது நடக்கிற கரெக்ஷன்ஸ் கூட நான் மறைக்காமல் தான் பண்ணுவேன். நான் தப்பு பண்ணுறேன்னு தெரியும், தெரிஞ்சால் நான் எரேஸ் பண்ணி ஒர்க் பண்ணது எல்லாம் ஓப்பனாக தான் பண்ணுவேன். ஏன்னா நானும் நார்மலான கற்றுட்டு யூடியூப் பார்த்து கற்றுட்டு வந்து தான் அதில் நிறைய மிஸ்டேக்ஸ்லாம் மறைச்சி போடுவாங்க. நான் மறைக்கல, நேச்சுரலாக தான் அது ஒர்க்கு தெரிய முடியும். அதுக்காக தான் போட்டிருக்கேன். மிஸ் முடிஞ்சாச்சு. அடுத்தது ஹேர் தான், இது தான் வரையணும். சேம் த்ரீ டாட் ப்ரெஷ் தான். இதை சொல்ல தேவையில்லை. எப்பவுமே ஸ்ட்ரென்த்து 80 to 75 to 80 தான். ப்ரெஷ் சைஸ் வந்து நம்ம எந்த தேவைக்கு எந்த இடத்துக்கு தேவை அந்த சைஸ் தான். வேறு இது நார்மல் எல்லா டீட்டெயிலும் மேலே தெரியும். ஸ்ட்ரென்த்தில் அதை மறைக்கல, சொல்ல வேண்டியதில்ல. ஷேப்னா ஷேப்பும் அந்த ஷேப் தான். முடிக்கிறோம், வரைஞ்சிட்டு அடுத்த ஸ்டெப் என்னன்னு சொல்கிறேன். வெயிட் பண்ணுங்கள், அடுத்த ஸ்டேஜ் என்ன பண்ணணும்னு சொல்லுவேன். எப்போ சொல்லணும்னு தெரியாது. வீடியோ ஸ்கிப் பண்ண பாருங்கள்.
இந்த இடத்துல வந்து ஹேர் ஒர்க் பண்ணும்போது சும்மா எல்லோரும் தெரிஞ்சிச்சு தான், ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட்டில் ஏற்றி விட்டுருணும், ஸ்கின்னும் ஹேரும் அது என்ன ஷேப் பண்ணி ஏற்றிட்டு அதுக்கப்புறம் டாப்பில் இருக்கிற கலரோட ஹேரும் மெர்ச்சு பண்ணணும். அதாவது எப்படின்னா ரெண்டு ஹேருமே மெர்ச்சாகணும், அப்போ தான் அது ஈவனாக தெரியும், ஹேர் மாதிரி தெரியும். அது தனியாக இது தனியாக அதாவது சொல்ல போனால் அது திருத்திலே தெரியக்கூடாது. மெர்ச்சு பண்ணி விட்டால் கொஞ்சம் பார்க்கறதுக்கு நீட்டாக இருக்கும். இதிலே ஹேர் ஒர்க் முடிஞ்சிருச்சு தான், இதுக்கு மேலே போகிறது ஹைலைட்டான ஒர்க், அவ்வளோதான். ஜஸ்ட் டிஜிட்டல் ஒர்க்ன்றாங்கள அதுதான், இது ஏற்கனவே பண்ண ஒர்க் தான் இதெல்லாம், இதெல்லாம் முடிஞ்சிடும். பட் இதுக்கு மேலே பண்ணுறது எக்ஸ்ட்ரா ஒர்க்கு, ஃபோட்டோ கொஞ்சம் அழகு சேர்க்கறது, ப்ளஸ் அடிஷ்னலாக கொஞ்சம் கலர்ஃபுல்லாக காட்டுறதுக்காக தான் அடுத்த ப்ரெஷ் ஒர்க், அதையும் பார்க்கலாம். இது முடிச்ச பிறகு
ஃப்ரெண்ட்ஸ் இந்த இடத்துல யூஸ் பண்ணுற பிரஷ் வந்து நம்ம பேசிக்கில் நம்பர் 13 டிக்கு ஸ்கேட்டரிங் டிக்கு போடுங்க, ட்ரான்ஸ் வச்சிங்க, அவ்வளோதான். வேறு என்ன ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் தான், ஸ்ட்ரென்த் ஃப்ளோ 50-50 இது போதும். இதுக்கப்புறம் நம்ம யூஸ் பண்ணுறது அந்த கலர் என்ன கலர் இருக்கோ அந்த கலர் பிக் பண்ணி அந்த கலர்லேருந்து அடுத்து டார்க்கு ஒரு 2-3 ஸ்டெப் பேக்கில் போய் கலர் எடுத்து சும்மா ஹைலைட் பண்ணுறாங்க, அவ்வளோதான். வேறு ஒன்று ஹைலைட்டாக இருக்கிற எடுத்து ஹைலைட்ஸ்னால் டார்க்கான ஏரியாவை கொஞ்சம் டார்க் பண்ணுறேன், லைட்டாக இருக்கிற ஏரியாவை கொஞ்சம் லைட் பண்ணுறேன், இன்னும் கொஞ்சம் லைட் பண்ணுறேன், அவ்வளோதான். இதுதான் என்னோடய பேசிக் சீக்ரெட். வேறு எதுவும் பெரிய விஷயம் இல்லை, கலர்ஸ்லாம் இதுதான் நார்மல். இதை முடிச்சுட்டு அதே ப்ரெஷ்ஷை சைஸை சின்னதாக வச்சு டேரெக்டாக ஹேர் வரைய போகிறேன், அவ்வளோதான். வேறு எதுவும் ஒலி மறைவு எதுவும் கிடையாது, நீங்களே பார்க்கலாம். இது ஸ்ட்ரென்த்து எல்லாம் ஓப்பனில் இருக்குது, பார்த்துக்கலாம். வாங்க வீடியோவில் போகலாம், வாட்ச் பண்ணுங்கள். தேவையான இடத்துல ஸ்பீச் இருக்கும். கீப் வாட்சிங்.
நண்பா, நான் வந்து இங்கே ஒர்க் பண்ணுறது நல்லா பார்த்துங்க. எங்கே என்ன சைஸ் யூஸ் பண்ணுறேன், எல்லா ஸ்ட்ரென்த்தும் எல்லாம் ஓப்பனாக தான் இருக்குது. இது எதுவும் கொஸ்டின் பண்ணுற மாதிரி பண்ணிக்கிறது. பேசிக் ப்ரெஷ் தான், இப்போ நான் பேட் தான் யூஸ் பண்ணுறேன். ஓப்பன் ஹேர் எங்கே எப்படி வரையிற மட்டும் பாருங்கள், அவ்வளோதான். நம்ம எடுக்கிற ஷேப் தான். சில பேருக்கு ஃப்ரண்ட்டில் வரல, பேக்கில் வரலாம், அதை நம்ம ப்ராக்டிஸ் பண்ணால் வந்துடும். வேறு ஒன்றும் கிடையாது. டிக்கு, ஸ்கேட்டரிங், ட்ரான்ஸ்ஃபர், கீழே ஸ்மூத், அவ்வளோதான். எஃப்ஐ எழுதி இதுதான் வேறு ஒன்று. எல்லாம் ஓப்பனாக ஏறி பல வீடியோ பார்த்தா தெரியும், பட் இதை கொஞ்சம் ஸ்பீடாக பேசி போடுறேன். ஹைலைட்ஸ் எங்கே பண்ண மாதிரி, எங்கே டார்க் கலர் இருக்குது அங்கே லைட் டார்க்கு, எங்கே லைட் கிடையாது அங்கே லைட்டு, அதான் ஹைலைட் பண்ணி கொஞ்சம் ஸ்பீடாக தான் வரைகிறேன். ஒரே மாதிரி போட வீடியோ போர் அடிக்கிறது கொஞ்சம் வேறு மாதிரி போடுறது. ஆக்சுவலாக இது வந்து வால் பெயிண்டிங் பண்ண ஃபோட்டோ, அதை எடுத்து மறுபடியும் ரீ ஒர்க் பண்ணி ஸ்மெஜ் ஒர்க் பண்ணி ஹேருக்காக தான் இந்த வீடியோ தனியாக அதுக்காக தான் எடுத்தேன். இது எதுவும் ஒர்க் பண்ண ஃபோட்டோஸ், ஓல்டு ஃபோட்டோஸ், செவத்தில் வரைஞ்ச ஃபோட்டோ இது. ஆயில் பெயிண்டிங்கு, ஆயில் பெயிண்டிங்னா கம்ப்யூட்டரில் கிடையாது, டைரெக்டாக பெயிண்டில் வரைஞ்ச ப்ரெஷ்ஷு, ஒரு ப்ரொஃபஷனல் ஆர்டிஸ்ட் வரைஞ்ச ஃபோட்டோ இது, ஓல்டு ஃபோட்டோ. அதை எடுத்து நான் டிஜிட்டலில் மாற்றிருக்கேன், வேறு ஒன்றும் இல்லை. நான் ஓப்பனாக சொல்லியிருந்தேன் தான் உண்மை. ஹேர் ஒர்க் பண்ணுறதுக்காக நல்லாயிருக்கணும். எப்பவுமே நான் போகிற ஸ்டெப்ஸை நல்லா நோட் பண்ணிக்க, நான் ஸ்பீடு வைக்கல. ஹேர் ஒர்க் முடிச்சுட்டு அங்கே ஹைலைட்ஸ் கலர் பேக்கில் வந்து எல்லோ, ரெட், அது மாதிரி ஃப்ளோரசன்ட் கலர்லாம் அடிக்கிற கலர் சும்மா ஹேர் மேலே வச்சு க்ளோஸ் பண்ணிக்கிறேன், அவ்வளோதான்.
இதுக்கப்புறம் வந்து ஹைலைட்ஸ் கலர்ஸ் வச்சு சின்ன சின்ன ஏரியாவில் அங்கங்கே சும்மா லைட்டாக வச்சு ஹைலைட் பண்ணுறேன். அது நம்மளோட கற்பனைக்கு ஏற்ற மாதிரி ட்ரை பண்ணியிருக்கேன், வேறு ஒன்றும் இல்லை. அதிகமாக பண்ணலாம், அதையும் எடுத்துட்டேன். சரி, கற்றுக்கு டைம் கம்மியாக இருக்கணும், ஒரு குறிப்பிட்ட டைம் மேலே போனால் போர் அடிச்சிடும் பார்க்குறதுக்கு. அதுக்காக தான் வேறு ஏதாவது வீடியோஸ் வேணும்னா கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ, இந்த மாடல், இந்த வீடியோ பண்ணுங்கள் நல்லாயிருக்கும்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். மேக்ஸிமம் எந்த கமெண்ட் அதிகமாக இருக்கோ அந்த கமெண்டுக்கான வீடியோஸ் எடுத்து போடுறேன். நண்பர்களே, தயவுசெய்து வீடியோஸை கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் வாட்ச் பண்ணி கற்றுக்குங்க. விஷயத்தை ஃபோன் பண்ணி கமெண்ட் பண்ணி கேட்கறதோட வீடியோவில் எல்லா விஷயமும் இருக்கும், ஓப்பனாக இருக்கும். நீங்கள் கொடுக்க கமெண்டில் தான் நான் அடுத்து நீங்கள் கொடுக்க என்கரேஜில் தான் நான் நெக்ஸ்ட் வீடியோஸ் போட முடியும். வெல்கம், தேங்க்யூ, நன்றி. வீடியோ பார்த்து பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு அதை ஷேர் பண்ணி விடுங்க, பார்க்க சொல்லுங்கள். தெரியாது தெரிஞ்சிக்க, நானும் தெரிஞ்சுட்டு தான் இருக்கேன், நானும் கற்றுட்டு தான் இருக்கேன். உங்களது விடைபெறுவது உங்கள் இளையா டிஜிட்டல் இளையராஜா. ஹாய்.